என் வீட்டு படியாரி என்கிட்டயே லஞ்சம் கொடுக்குறே நீ ஒண்ணா கண்ணை மூடி கண்ணு தரத்துக்குள்ள ஓடி போயிடு கேட்டா சதாசிவா இருக்காப்லையா போங்கடா என்னடா எப்படி திருச்சி விடுறான் டிஜிபிக்கு கட்டிங் கொடுக்காம இருந்திருப்பேன் வா போலாம் அப்புறம் டிஜிபி நினைச்சு பயந்துராத நம்ம எம்எல்ஏ ஆளுங்க கொஞ்சம் கெத்தாவே அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட 10 லாக்ஸ் வாங்கியிருக்காண்டா சொல்லிட்டேல இப்ப பார் நம்ம பாடி லாங்குவேஜ்லயே அவன் மிரளணும் கரெக்ட் வீடு பெருசாதான் இருக்கு போஸ்டிங்க்கு 10 லட்சம் வாங்குறாப்லே இன்னும் இருக்காதான் ஹலோ மிஸ்டர் சதா ஹவ் ஆர் யூ கிளாரிட்டி மீ டூ இந்த கேடை மேலா நீங்களே வாங்கினதா அடா 500,000க்குலாம் வெளியவே கிடைக்குது அப்படிங்கற யா எது ஜஸ்ட் ஃபன் நீங்க யாரை தெரிஞ்சிக்கலாமா ஓ எஸ் உட்காந்து பேசலாமா உங்களுக்கு தெரியும் அவரு ஒரு பொண்ணுக்கு போஸ்டிங் போட சொல்லி 10 லட்சம் உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் அதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு போஸ்டிங் போடும் போது நம்ம ஊர்ல போட்டுருங்க அது ஒண்ணு இல்ல ஆளுகிட்ட நாளைக்கு சதாவை ஊருக்கு கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 10 பத்திர வாக்குல நம்ம எம்எல்ஏ இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க பிக்கப் டிராப்க்கு ஏசி வண்டி அமைச்சிடறோம் நாட்டுக்கோழி பிரியாணி லெக் பீஸோட கொடுத்துறோம் வேற ஏதாவது இருக்கா அப்புறம் என்ன வந்த மட்டும் சிறப்பா முடிஞ்சு நெக்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணலாமா டாண்டா டாங் மாடியில போய் சாப்பிடுவோமா ஏன் இங்கே சாப்பிடலாமே சரக்கு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க சைட் டிஷ் நான் தானே தரணும் பட் எனக்கு சைடு சங்கராமி இந்த எனக்கு தான் கண்டிப்பா ஹாப்பி மிஸ்டர் சதாசிவம் இதை எடுத்துட்டு போறீங்களா ப்ளீஸ் தேங்க் யூ பாருங்க சரக்கு 350 ரூபீஸ் மீஸ் தான் பெருசா இருக்கு பட் குழந்தை பையன்டாவே ஒர்க் அவுட் ஆச்சு சக்கர கட்டுல பார்த்த பின்னே காண்பதெல்லாம் எங்கு சொல்ல கண்ணுல ஆறு இருக்கு போவதுக்கு தோணி இல்ல சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சை முடிச்சிடலாம் நெஞ்ச கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம் காவிரி கங்கை ஆறுகள் போல கண்களும் இங்கே நீராட அதை அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா ஆனா இவ்வளவு அடிதடி இல்லையே கெட்டாம்பாரா ஒரு கேள்வி புஷ்பா புருஷன் நீதானடான்னு செத்துட்டேன்டா எம்எல்ஏ சதாசிவத்தை மீட் பண்ணல 10 லட்சம் பணம் கூட கொடுக்கல அப்போ அந்த 10 லட்சம் எங்க தாண்டா போயிருக்கோம் நான் என் மானமே போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த 10 லட்சம் எங்க கூட எனக்கு என்னடா டிஜிபில இருந்து காஜா அடிக்கிற பையன் வரைக்கும் அந்த புஷ்பாவை தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் எப்பரா தெரியாம போச்சு யோ சக்கர நான் வேற சதாசிவத்தை நேரில் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேனே அதுக்கும் இப்போ சான்ஸ் இல்லை என்ன செய்யறதே தெரியலையே சக்கர இப்போ சம நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடுவோமா செருப்ப கழட்டி அடிப்பா என்ன பாக்குற சதாசிவா வர்றானா செருப்பால் அப்படின்னு சொன்னது நீ சதாசிவம் ஹாஸ்பிட்டல் வர்றான்னு சொன்னது நீ இங்க பார் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போறது பிரயோஜனம் இல்லை ஒன்னு 10 லட்சத்தை ரெடி பண்ண இல்ல சதாசிவத்தை ரெடி பண்ண ஒரு சங்கராமின் கொண்டு வா உங்களுக்கு என்ன வேணும் பாஸ் சங்கர மீனா வாங்க சார் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் என் கெட்டப்பு எப்படி இருக்கு அப்படியே தங்க பதக்கம் ஆர்பி சௌத்ரி மாதிரி இல்ல ரொம்ப முக்கியம் யோ அது எஸ்பி சௌத்ரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன எனக்கு வர வேண்டிய 2500 ரூபாயில 1 ரூபா குறைஞ்சாலும் என் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும் சொல்லிட்டேன் சத்தியமா சொல்றேன் இந்த ட்ரெஸ் உனக்கு ஒட்டவே இல்லை ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டையை கலச்ச பிச்சு பிடியும் பிச்சு டாமிட் ஆவுனா அதை சொல்லிடுறாங்க என்னுடைய பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் இங்கே வந்திருக்கேன் சரிங்க சார் ஒன்லி 10 மினிட்ஸ் தான் இருப்பேன் ஒரு 10 நிமிஷம் பச்சு நீங்கள் உள்ள வந்துருங்க சரியா இருங்க நான் கேரக்டராவே மாறிட்டேன் கஸ்டமர் வர சொல்லு இப்ப எது பெருமா
உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கன்ஃபார்ம். சார் நான் நர்ஸா இருக்கேனே, எனக்கு எதுக்கு சார் போலீஸ் வேலை? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேடம் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? போ போறேன். இப்ப வர பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிளட் நர்ஸ் வேலை பாத்துட்டு இருக்கே, அதுக்கு எதுக்கு போலீஸ் வேலை வாங்கி தரீங்க? ஏய் வரங்க வரங்க வந்துட்டங்கடா. வந்துருச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அமுதா சார், என் பேர் அர்ச்சனா சார். அப்பா கவுத்துட்டேன். நான் அமுதானே செல்லமா சொன்னேன் அர்ச்சனா. யூ டோன்ட் வரி. உங்களை தான் நான் மலை போட நம்பி இருக்கேன். ஏங்க நேத்திக்கு நீங்க விஸ்கியோட பீர் கலந்து அடிச்சீங்களா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்க கண்டுபிடிக்க தெரியாதா? டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வருஷமா சர்வீஸ்ல இருக்காருல்ல, அதான் சொன்னாரு. டிஜிபினா சும்மாவா? அவரே ஒத்துக்கிட்டாரு. சார் சார் வாங்க சார், போலாம். உடனே போயிடுறது நல்லது. எதுக்கு சார்? இல்ல இதை குடுத்துட்டு நாங்க குடுத்துக்கிறேன் சார். சந்தோஷம் சார். கஸ்டமர் வெயிட் பண்றாங்களே, சீக்கிரம் தரடா. என்னடா ஆபத்து? அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்னா, எங்கயாவது ஒரு கண்காணாத மலைப்பிரதேசத்துக்கு போய் சும்மா சில்லுன்னு கூலா பிரீஸியா வேற ஒரு மூட்ல. நீ வேலைக்கு சேர்ந்து நாலு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு தீவிரவாதியை பிடிச்சிட்ட. வெரி குட். ஆனா ஒண்ணு, அவனை பார்த்தா பாம் வைக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ பார்ல வேலை செய்யற மாதிரியே இருக்கான். சரி அது விடு, நம்ம மேட்டருக்கு வருவோம். ஆமா, டிஜிபி சதாசிவம் ஒரு போஸ்டிங் கூட எவ்வளவு வாங்குறாரு? இப்போ ஏன் அது? சும்மா சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். வெளியில ஒரு 20-25 lakhs ஆகும், ஆனா நமக்கு only 10 lakhs. That's all. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போஸ்டிங் போடணுமா? சாரி, நாட் பாசிபிள். ஏன்? ஒரு தடவைக்கு மேல அவர் லஞ்சம் வாங்க மாட்டாரா? நீ போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்ட, நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ரெண்டு ஆசையும் நிறைவேறணும்னு சதாசிவத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம், அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக அடிக்கடி போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? பாருக்கே, முட்டை வாங்கிட்டு வரப்போ கோழி அமுக்குற மாதிரி அவகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவரை பாத்திருக்கியா? செத்தடா முருகா, ஃபேஸ பார்த்தா டிஜிபி சார் மாதிரியே இருக்கு, ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்காரு. ஒரு விஐபியோட போன் கால், போய் பேசிட்டு வந்துடுறேன். அந்த கருவா பைய தானே? இது ஸ்பீக்கர்ல போடுறேன். என்ன முருகா, போன கரைய சக்சஸா? லவ் சொல்லிட்டியா? அவகிட்ட வலவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம அவளை அப்படியே லாக்கப்ல தள்ளிட்டு போய் செவத்துல சாத்தி வச்சு உதட்டு ஒட்டைக்கிற மாதிரி ஒரு லிப் டு லிப் கிஸ் அடிச்சேன்னு வச்சுக்கவே ஒர்க் அவுட் ஆயிருவா. அவளை கொஞ்சம் தெரியுமா? போலீஸ் இவளை வாங்கி கொடுத்தா அவ கழுதிய கூட லவ் பண்ணுவாளா? உன்ன லவ் பண்ண மாட்டாளா? சாரி சாரி சாரி, பர்சனல் மேட்டர் நமக்கு அதுக்கு. அப்புறம் அந்த கோவிந்தனை பார்த்துட்டீங்கப்பா, மாசம் 25,000 கொடுத்துறானாமா சாராயம் காய்ச்சிக்கிறானா? சாராயமா? அப்புறம் பீரோ பிள்ளைங்க பரமசிவல்ல, அவன் இன்னைக்கு காலையில போன பண்ணிட்டான். மாசம் 2 பீரோல அப்படியே கொடுத்துறாங்களாம். அப்புறம் என்ன, வார்டு சொல்லி ஓகே பண்ணிரு. நல்ல வருமானம்ப்பா, பர்சன்டேஜ் கூட பாதி பாதி கொடுத்துருவோம். பர்சன்டேஜா? இந்த அவனை வர சொல்லு. வேணா அர்ச்சனா, பிஸியா இருக்கேன். வர சொல்லு. இது அடிக்கிறியா? இதெல்லாம் அடிக்கல. நீ ஸ்டேஷனுக்கு வா, டீல பேசி முடிச்சிடலாம். அதுவும் சரிதான், நேரில் வந்தாதான் டீலிங் முடியும். இந்த வந்துடுறேன். மார்னிங்ப்பா. கெத்தா நிற்கிறானே. என்ன முருகா, நான் சொன்னதான் சொல்லிட்டியா? அப்புறம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் மாசம் மாசம் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு அதெல்லாம் கரெக்டாக பேசிட்டியா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? வெரி குட். வணக்கம் அர்ச்சனா. அவ்வளவுதான், கொடுத்த 10 லட்சத்தை 10 மாசத்துல எடுத்துடலாம். டேய் டேய், என்னையவே கை நீட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா? நீ செல மாதிரி நிக்கிற? இதுக்குதான் இவ்வளவு நாம எஸ்ஐ ஆக்கணுமா? இரு, உடனே இப்பவே அந்த டிஜிபி சதாசிவத்துக்கு போன போட்டு உன்னை டிஸ்மிஸ் பண்றேன்.
ஒரு ஆம்பளை பையல கை நீட்டி அடிக்கிற என்ன கட் பண்றாப்ல கட் பண்றாரு ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரு உனக்கு இருக்குடி பரவாயில்ல திருப்பி கூப்பிடு கூப்பிடுறேன் இந்த கூப்பிடுறேன் அடி அடிக்கிறேன் இந்த ட்ரெஸ் இன்னோட லாஸ்ட் இன்னோட லாஸ்ட் பாத்துக்கலாம் என்ன சவுண்ட் இந்த பக்கம் இருந்து வருது சதாசிவம் இங்கதான் இருக்கானா ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது தெரியுமடா மாட்டுவன் இந்த வந்து வச்சுக்கிறேன் சும்மா சும்மா ஃப்ரெண்ட் போட்டு அடிக்கிற எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் உனக்கு கையை நீட்டுறது என் 10 லட்சம் எங்க எங்க போச்சு எங்கேயாவது இருக்கும் திடீர்னு கேட்ட அப்படி இன்னும் 24 மணி நேரத்துல என் பணம் வரல உங்க ரெண்டு பேரையும் நடு ரோட்ல பொம்பளையாச்சனை பார்த்தா உன் திமிரை என்கிட்டே காட்டுறியா இன்னும் 1 மணி நேரத்துல 10 லட்சத்தை மூஞ்சில வெட்டிடுறேன்டி அதுக்கப்புறம் காட்டுறேன்டி ஏன் திமிர என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிட்டல்ல அவன் காலில் உழுந்து ஒன்று மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் வாடா வாடா என்ன நீ என் பணத்தோட வர வரைக்கும் இவன் இங்கே இருக்கணும் ஐயோ ஆத்தா நீ அப்படிலாம் சொன்ன அவன் சத்தியமா வரவே மாட்டேன் கான்ஃபிடென்ட் நாங்க வர்ற வரைக்கும் எங்க உயிர் நண்பன் உங்க கஸ்டடியில இருப்பான் செத்தான்டா தைரியமா இரு ஃபர்ஸ்ட் எய்ட் நைட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பண்ணியாச்சு டாக்டர் அடுத்து என்ன பண்ணணும் இல்லை எங்கெங்க அடிபட்டிருக்குன்னு சரியா தெரியல எதுக்கு எப்போதும் போல எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துருக்கு டாக்டர் அவருக்கு கையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு நெத்தியில பேண்டேஜ் கூட சும்மா தான் ஒட்டிருக்கு எல்லாம் தெரியும் சொன்னதை செய்யுங்க ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பேரும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்கு என்ன ஹலோ என்ன பண்ண போறீங்க நாங்கள் பேசினது கேட்டீங்களா கேட்டேன் அப்ப மறுபடியும் சொல்ல வேண்டியது இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சொன்னா கேளுங்க சார் டாக்டர் சொன்னா கேட்கணும் நீங்க சொல்லவே இல்லையேங்க கேளுங்க சார் அவர் கேட்க வர நர்ஸ் நீங்க போய் டெஸ்ட் எல்லாம் எடுங்க யோ என்ன டெஸ்ட் நீங்க பிடிக்க கூடாது நீங்க மட்டும் பிடிக்கிறீங்க நாங்க நர்ஸ் நாங்க பிடிக்கலாம் பேஷண்டோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க ஏய் யார்மா நீ என்ன பண்ற ஒண்ணும் இல்ல டெஸ்ட்டுக்காக பிளட் எடுத்தேன் என்ன டெஸ்ட் என்ன சிரிச்சிட்டு போறீங்க ஹலோ ஹலோ ஏப்பா இப்படி கத்துற அண்ணா ஹாஸ்பிடல் பா என்னாச்சு நாமே ஹாஸ்பிடல்ல படுத்துறோம் வீட்ல கொசு கடிக்குது அது அங்க வந்து படுத்துறோம் என் பிளட் எதுக்கு எடுத்துட்டு போறாங்க வச்சு சாமி கும்பிட ஐயோ என்னடா கை கால்ல கட்டுக்கட்டா இருக்கு உங்களுக்கு என்னாச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு பிரஸ்ஸா பேசுற ஐயோ எனக்கு என்னாச்சு உனக்கு கொஞ்சந்தே ஆச்சு எனக்கு நிறைய ஆச்சு என்ன ஆச்சு சரக்கடிச்சா இவனுக்கு வீரமும் மறந்து சேர்ந்து வந்துருதே சண்டைப்பா சண்டையா உனக்குலாம் சண்டை தேவையா சண்டை போட்டது நான் இல்ல நீ நானா சண்டையா யார் கூட அந்த ரவுடி தாஸ் இருக்கா பிள்ளையில ஆமா அவரை பீர் பாட்டில் எடுத்து நடு மண்டையிலேயே நச்சு அடிச்சு விட்டீங்க நடு மண்டல நச்சு நடிச்சிட்டானா ஆமா ஆமா அவங்க கூட 7-8 பேர் இருப்பாங்களே அவங்க என்ன ஒன்றும் பண்ணல 5 பேரையுமே அடிச்சு விட்டீங்க ஃபுல் க்ரௌடும் பார்த்துச்சா ஆமா ஜெல்பிலாம் எடுத்துக்கிட்டாங்க ஆமா உனக்கே அடிபட்டுருக்கு தடுக்கு வந்து உன்னே அடிச்சிட்டானா அதில் 2 பேர் என்னை பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க தனியா அட நீயும் அடிக்க வேண்டியதானே தோணுச்சு நீ அடிச்சுக்கிட்டு இருக்கியா பட் நானும் வந்தேனா ஒரே கிளம்சி ஆயிரும் அதான் நீங்க ரெண்டு பேரும் வாங்க மத்த டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு தான் ஒண்ணுமே ஆவலையே நான் அதுக்கு வரணும் ஏப்பா நர்ஸ் ஏப்பா ஏப்பா இருப்பா நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு வா என் கூட வந்து கம்பேன்னு கூடு ஏப்பா என்ன வெறும் கொழுப்பா போடுற கொழுப்பு தான் மினுமினுப்பு அண்ணி முன்னைக்கு இப்ப எப்படி இருக்காங்க அண்ணி இப்ப எப்படி இருக்காங்கன்னா பேச்சு சரியில்லையே ஏ இரு இரு என்னையா அது வெறும் எலும்பா போடுற ஐயய்யய்ய அன்னைக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும்னா நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க நல்லா கடிச்சு சாப்பிடுவாளா அண்ணே நான் கொடுத்தேன் கொடுக்கணே
அப்புறம் நீங்க வெளியூர் போறத அண்ணி சொன்னாங்க, எப்பனா போறீங்க சொல்லுங்கண்ணே. இனிமே பக்கத்து தெருவுக்கு கூட போக மாட்டேன்டா. டேய், நம்ம வார்டு பாய் சொன்ன ஏரியா இதுதான், வண்டி நிறுத்து கேப்போம். டேய், இங்க அண்ணா தெரு வீடு எங்கடா இருக்கு? நான் தான் அண்ணா தெரு. இறங்குடா, இவனை வச்சு அவனை தூக்கிடலாம். என்ன விஷயம்? நாங்க பாய்கிட்ட இருந்து வர்றோம். நானும் பாய்கிட்ட இருந்தே வர்றேன். நான் சொல்றது துபாய் காஜா பாய். துபாய் காஜா பாய் சினிமா டைட்டில் மாதிரி பவரா இருக்கேன். லேண்ட் விஷயம் தானே? ஹலோ தம்பி துறைய பாக்கணும். ஹலோ தம்பி துறை வெறும் ஆறு இதா? இங்க தாசில்தார் எல்லாரும் நம்ம பாக்கெட்ல. நான் முடிச்சு கொடுக்கட்டுமா? நான் சொன்ன தாசில்தார்லாம் கண்ணை முடிட்டு கழுத்து போடுவாங்க. ஹலோ தேவையில்லாம நீங்க பாத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அமௌண்டா பல்கா தட்டி விடுங்க. உங்களுக்கு பல்கா பண்ணா வேற யாருக்கு பண்ண போறோம் தம்பி? ஆமா, இந்த தம்பி தோரை எங்க இருக்கா? ஆட என்ன பாய் தம்பி தோரை தம்பி தோரை, நீங்களும் இவங்கள மாதிரி அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா தம்பி தோரை வருவேன். பாய் இவ்வளவு பெரிய இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, என்ன பிசினஸ் பண்றாரு? டேய் பேசாம வாடா. சரி போடா பாய். இவனை வெளு வெளுன்னு வெளுத்தா அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுவான் பாய். அடிச்சா வழியில சொல்லாம போயிட போறான்டா. முதல்ல கேப்போம், அப்புறம் பாப்போம். பாய் தான் பாயா? ஆமா. சலாம் அலைக்கும் பாய். உக்கார். நான் பாய் வயத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. மலை சிக்கலா? இந்த கடுக்க பொடி இல்ல, அத ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு நல்லா கலக்கி கப்புன்னு அடிச்சிட்டீங்கன்னு வைங்களே, காலையில இங்க பாருங்க சும்மா கலக்க 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 அப்படி ரிலீஸ் ஆயிடும். தம்பி தோற எங்க இருக்கான்? அவனால ஒரு வேலையாகணுமே. என்ன பாய் இன்னுமா என்ன நம்பாம இருக்கீங்க? இல்லப்பா, ரொம்ப சீரியஸான விஷயம். அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பு. நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். சொன்னா கேளுப்பா, அது அவனால மட்டும்தான் முடியும். ஐயய்ய பாய், என்ன பாய் அவன் தான் அவன் தான், அப்புறம் நான் யாரு? நான் தான் அவன், அவன் தான் நான். ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா வந்தவங்க, ஈரு உடல் ஓர் உயிர். சும்மா இவ்வளவு ஏன்? ரெண்டு பேருக்கு ஒரே பிளட் குரூப்னா பாத்துக்கங்களே. என்ன சொன்னீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சவங்க. இல்லப்பா, கடைசியா ஏதோ சொன்னீங்க. கடைசியா என்ன சொன்னேன்? ரெண்டு பேருக்கு ஒரே பிளட் குரூப். அதேதான். பாய் நான் இருக்கேன். பாய் பாய் பாய். அந்த வெள்ளை மூஞ்சி டாக்டர் பாத்தீங்களா? நர்ஸுக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கமிஷனை கையில வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. ஐயோ, நான் உயிர்லாம் போக விட மாட்டேன். உங்க குஞ்சு தாடியை பார்த்தாலே தெரியுது. பாய் பார்க்கணும், சாரை பார்க்கணும், பாய் சாரை பார்க்கணும், சார் பாய் பார்க்கணும். என்ன எல்லாரும் அமைதியா இருக்காங்க? பாய் செத்துட்டாரா? பாய் பாய், ஐயோ ஐயோ, பாய் போயிட்டீங்களே பாய், பாய் என்ன மன்னிச்சிருங்க பாய். ஹே மேன், பாய் சாவல. பாய் சாவலையா? ஏன் சாவு சொல்றியா? பாய் ஏய் பாய், நாதரே மை கிட்னி எத்தனை வச்சுக்கிறதுரா? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா? பாய் இன்னும் ரெண்டு நாள்ல ஆடுவேன் பாடுவேன், ஏறி குச்சி ஓடுவேன். இல்ல பாய், நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தலன்னு என் மனசு உறுத்துது பாய். உனக்கு ஏன்பா உறுத்தணும்? உனக்காக அவனை படுக்க போட்ட அர்த்தம் பாரு,
எனக்கு தான் உறுத்தணும். நீ டியூ கட்டுற நீ இந்த அமௌண்ட் அவனுக்கு கட்டிடு. யார் பாயவன் வருவான் எனக்காக இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண யார் பாய் இருக்கா? நான் அவனை பாக்கணும் பாய். ஊசி ஊசி எல்லாம் போட்டுதான் பாய் எடுத்தோம். அண்ணா நீ எப்ப அழுகிற? நான் தான் அழுகணும். ஓவர் பர்ஃபார்ம்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலேயே போ. எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? என்னதான் நீங்க உயிர் நண்பனா இருந்தாலும் எனக்காக நீங்க கொடுத்தீங்க. நான் எங்கப்பா கொடுத்தேன்? அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. Nose, cover his mouth properly. இன்னும் சொல்ல வராமல. Take your hand. அட பாவிகளா, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ரெண்டு இல்ல, ஒரு கட்டி தான் எடுக்க போறோம். நீயும் நல்லா இருப்ப, பாயும் நல்லா இருப்பார். இங்க நடக்கிறத வெளியே போய் சொன்னன் வைய, பாய் நல்லா இருக்கிறதுக்காக மொத்த சொத்தை வித்து உன்னை கொள்ளு. ஏன்னா பாய் நல்லவன். கரிய விட்டு போற காமாட்சி மண்டபத்தில் நடக்கிற கல்யாணத்துல பூந்து என் பங்காளி தூக்கி கல்யாணத்தை நிப்பாட்டணும் நினைச்சியாமே? நடு ரோட்ல வச்சு சுடுவேண்டா. காமாட்சி கல்யாண மண்டபம் எங்கடா இருக்கு? ஏன்னா என்ன கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணத்துக்கு போலடா, கல்யாணத்தை நிறுத்த போறோம். வா. இவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், பண்றவனையும் விட மாட்டான். மாப்பிள்ளை எப்படிடா தூக்க போறோம்? இதை தெரியாம எங்களை சாப்பிட விடாம கூட்டு வந்த. இது இருந்தா என்ன யோசிப்பா? இவனா மாப்பிள்ளையா? ஒரு மாப்பிள்ளையான்னு காரி துப்புறாலும் கொத்த வராம்பர் அவன் தான் மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன் கம்மன் வணக்கம் மாப்பிள்ள கனகா உங்களை உடனே பாக்கணும். வந்து கனகாவா? இப்பதுக்கு பாக்கணும்னா தெரியல மாப்பிள்ள ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு போனும் சொன்னான். மறுபடியும் சொல்லு, நாங்க கூப்பிட்டு வரலன்னா உங்க அழகான மூஞ்சிய கடைசியா ஒரு முறை பாட்டு போறேன்றா. வாங்க மாப்பிள்ள, நாளைக்கு தோப்புக்கு போய் போயிட்டீங்கன்னு நினைச்சீங்க, நாளைக்கு பஞ்சாயத்து தான் பண்ணிக்கணும்.
கொடுக்குறதும் வாங்குறது உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். வந்து மீட் பண்ணிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். இங்கே யாராவது பார்த்தா தப்பாயிடும். நீ கூப்பிட்டு மேலே ரூம்க்கு வந்துரு. மேலே ரூமில் நான் வந்துடுறேன். நீ சீக்கிரம் வந்துடணும். பார்த்து ராஜபாண்டி. ஆ தலைவர், டாய்லெட் எங்கே இருக்கு? ஆ பின்னாடி இருக்கு தலைவரே, நேரம் போய் ரைட்டில் போங்க. பார்த்து போங்க. ஏய் ரூம் கூட்டு வந்துடு. எல்லா கோட்டை நாராயண. டேய் நம்மளும் பாத்ரூம் போல வாங்கடா. எனக்கு வரல, நீ போயிட்டு வா. எரும மாடு போறது யார் தெரியுமா? யாரு? நிலக்கோட்டை நாராயணன். இவனை போறதுக்காக தான் நம்ம மெட்ராஸ்ல இருந்தே களிமே வந்துருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம்? டேய் உம்முட போன தெய்வம் குறுக்கால வந்த மாதிரி வந்துருக்கான். இவனை நம்ம தூக்குறோம், வாங்க போலாம். அப்ப அண்ணனை கூட்டி வந்துடலாம். அந்த ஆள் வந்தா என்ன குழப்பிடுவாடா? இந்த விஷயத்த நம்மளே முடிச்சுட்டு அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். கமான்
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நிலக்கோட்டை நாராயணன் இருக்காப்லையா? லேடிஸ் கத்து சொல்லாம யாரு என்னடா கேக்குறியா? வெளி பார்க்கடா, பொறுப்பாக்குங்க. ஓ சாரி சாரி, லேடிஸ் டாய்லெட்டா? நான் காமன் நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, கேரியர். அப்புறம் அந்த பைக்கில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு பத்துமா? தோர்க காட்டு மாடு வேண்டப்பட்டவர் தான் தம்பி. பொண்ணு விட மாப்பிள விட கூற. ஐயோ, இதுல இது ஆம்பளை பாத்ரூம் தெரியலையே. சார் சார், இதுல இது ஆம்பளை பாத்ரூம். தேங்க்ஸ் சார். வாங்கடா, தோ இருக்குது. சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. ஐயா, எங்க ஏரியால விளக்கேறியலங்கய்யா, நீங்க தான் ஏன் பெரிய மனசு பண்ணி அப்படியே ஏறி வைக்கணும். ப்ளீஸ் ஐயா, கக்கு ஸ்கூல்ல இல்ல மனு குடுத்து வருவீங்க. ஆள புடிச்சு கெஞ்சி கேக்குறீங்க. என்னடா சொல்றீங்க? தூங்கு தூங்குடா, கோயில கட்டு கோயில கட்டு, தூங்கு. அந்த பக்கம் தூய்மை மாட்டி வளர பாக்குறீங்களா? இப்படி போகடா, போ போடுறல. ஏய் போலீஸ் போலீஸ் போலீஸ்ரா. என்ன சார் ரவுண்ட் சார்? ஏய் பாத்து போடுங்க, தெரிச்சிர போறான். ஏய் மாப்பிள்ளை தூக்கிட்டியா? கிளம்பலாமா? அவனை விண்ண, அவனை விட சூப்பர் மேட்ரு தூக்கியிருக்கேன். என்னடா அது? சொன்னேன் நினைச்சிங்க, நீ என்னை கட்டி பிடிச்சி முத்தம் குத்துருங்க. நோ சர்ப்ரைஸ். ஏய் மாப்பிள்ளைய தூக்கி பாருன்னு சவால் விட்டுருக்கா? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? நோ டென்ஷன் காசின், வெயிட் ஃபார் யூ. என்ன டோனி என்ன சொல்றாரு? மாப்பிள்ளைய தூக்கலன்னு டென்ஷன் ஆகிறாரா? டேய் கனகாங்கடா, அவனா வந்து மாட்டானே. வாங்க, உங்களுக்கு ஏதோ வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கலாட்டாருங்க, கமான், உள்ளதான் இருக்காங்க பாருங்க. இங்க எதுக்குள்ளையா பாருங்க, எட்டி பாருங்க. நீ கூட இந்த சேரியில அமலா மாதிரி இருக்க. மச்சான், நானும் போய் பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் பட பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம் கொட்டட்டும், மேலும் தான் அன்று காத தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது. உன்னை ஜெயில வந்து மீட் பண்றேன்.